இன்று பொன்னுத்துறை சிவகுமாரன் பற்றி சிந்திப்போம். August 26, 1950 இவர் பிறந்தார். ஈழ விடுதலை போராட்ட வீரர்களில் ஒரு முன்னோடியாக இவர் திகழ்ந்தார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் உயர்கல்வியை கற்றார். அந்த காலகட்டத்தில் தான் இலங்கையில் கல்வி தரப்படுத்தல் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த தரப்படுத்தல் திட்டத்திற்கு எதிராக தொடங்கப்பட்ட தமிழ் மாணவர் பேரவையில் தன்னையும் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு சிவகுமாரன் செயல்பட்டார். கோப்பாயில் காவல்துறையினர் சுற்றி வளைத்த போது அகப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக சயனைட் அருந்தி இறந்தார். ஈழப் போராட்ட வரலாற்றில் முதல் முதலில் சயனைட் அருந்தி தன்னுயிரை மாய்த்தவர் இவரே. சிவகுமாரனின் இறப்பு இளைஞர்களிடத்திலே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியது. June 6 சிவகுமாரன் நினைவாக தமிழீழ மாணவர் எழுச்சி நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. சுற்றுச்சூழல் நாள் June 5 வருவதால் அதற்கடுத்த நாள் சிவகுமாரன் நினைவு நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.